பயோஃபர்டிலைசர் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்க. உயிருள்ள நுண்ணுயிர்கள் இருக்கிற உரமை தான் நம்ம பயோஃபர்டிலைசர்னு சொல்றோம். இதை மேஜரா நாலு கிளாஸா பிரிக்கலாங்க. முதலாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்டிலைசர், அதாவது செடியோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதுல பாத்துட்டீங்கன்னா அசோஸ்பைரலம், அசட்டோபாக்டர், பீசால், கேசால், ரைசோபியம் அந்த மாதிரியான பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வருங்க. பயோஃபர்டிலைசர்னா என்னென்னு பார்த்தாச்சுங்க. இப்போது நம்ம ஏன் பயோஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசரே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும் போது உங்கள் சாயிலில் இயற்கையாக இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சிடுங்க. ஸோ உங்களுக்கு மண் வளமானது ஃபுல்லாக கெட்டு போயிடும். அதே மாதிரி நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும் போது அதோட ரெசிடியூ உங்களோட மண்ணிலையும் பிளான்ட்லேயும் அப்படியே தங்கிடுங்க. ஸோ நீங்கள் அதை இன்டேக் பண்ணும் போது உங்கள் உடம்புக்குள்ளேயும் அது போய் நிறைய உடல்நல கோளாறுகளை உங்களுக்கு உண்டு பண்ணும். உதாரணமாக சொல்லணும்னா எண்டோசல்ஃபான், டிபிடி இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அது மண்ணை விட்டு போகாதுங்க. அந்த ரெசிடியூ வந்து பல வருடங்கள் ஆனாலும் அங்கேயே தான் தங்கியிருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து கரு உருவாகுது அப்படின்னா அந்த கருவோட சிசுவை பாதிக்கிறது, டிஎன்ஏல மாற்றம் ஏற்படுறது அந்த மாதிரி நடக்கும். ஸோ குழந்தைங்க பிறக்கும் போதே பிறவு குறைபாடுகளோடு பிறப்பாங்க. மேலும் இது நிறைய உயிர்கொல்லி நோய்களை வந்து ஏற்படுத்தலாம், லைக் கேன்சர் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகள் உங்களுக்கு தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அங்கே நீர் மாசுபாடும் நடைபெறும். WHO அப்படின்னு அழைக்கப்படுற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட 2021 டேட்டா அனலைஸ் படி இயர்லி 20 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த பெஸ்டிசைட் எக்ஸ்போஷரால் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கெமிக்கல் ஃபர்டிலைசருக்கு ஆல்டர்னேட்டிவாக தாங்க நம்ம பயோஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ரெசிடியூ எதுவுமே பிளான்ட்லேயோ இல்லை உங்களுக்கு மண்லேயோ தங்கியிருக்காது. மேலும் இதில் யூஸ் பண்ணுற எல்லா நுண்ணுயிர்களுமே நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் தான். இது வந்து மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்குமே ஏற்படுத்தாது. பயோஃபர்டிலைசரை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் நோய் வராதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிக்கணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம வெட்டிசிலியம் லக்கானி பற்றி பார்க்கலாம். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு புழு இருக்குது, அர்பூச்சி இருக்குது அப்படின்னா அதோட கியூட்டிக்கல் லேயரில் இந்த வெட்டிசிலியம் லக்கானியோட ஸ்போர்ஸ் வந்து அது மேலே போய் தங்குங்க.